வெளியூர் செல்லும் பயணிகள் எந்த பிரச்சனையும் இன்றி பயணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். சிறப்பு பேருந்து இயக்கம் குறித்தும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பயணச்சீட்டு கிடைக்கவில்லை என பயணிகள் வருந்தாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பேருந்து வழித்தடங்களில் தரமற்ற முறையிலும் அதிக விலைக்கும் உணவு விற்கப்பட்டால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளார். மெட்ராஸில் வந்து ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, மாதவரம், பூந்தமல்லி, கே கே நகர், தாம்பரம், கோயம்பேடு போக அப்புறம் மெப்ஸு இது போன்ற 6 இடங்களில் போட்டிருக்கோம். அதனால் வந்து மக்கள் அங்கே எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்தியிருக்கோம். எல்லா இடத்துலையும் வண்டியை போகிறதுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் மக்கள் போய் குறைந்த செலவில் அவங்க வந்து நிம்மதியாக போய் சேர்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.